அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அறிவியல் என்பது அசைக்க முடியாத உண்மை என்று பலர் இன்று நம்பி வருகின்றனர். ஆனால் உண்மையில் அறிவியலின் தன்மையை நாம் பார்த்தோம் என்றால் அது மாறக்கூடியதாகும். இது அறிவியலின் ஒரு தனிச்சிறப்பு என்றே அறிவியல் அறிஞர்களால் கருதப்படுகிறது. அதேபோல் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் 100% சரியானதும் அல்ல. இன்று அறிவியல் உண்மைகள் என்று நம்பப்படும் பல விஷயங்கள் வெறும் வாதங்களும் கோட்பாடுகளும் தான். மேலும் அவற்றை மற்ற விஞ்ஞானிகள் பொய்ப்பிக்கும் வரைதான் அது பரவலாக இருக்கும். உதாரணமாக டார்வினின் பரிணாம கோட்பாட்டை எடுத்துக்கொள்வோம். இந்த கோட்பாடு மக்களால் பரவலாக நம்பப்பட்டு வருகிறது. ஆனால் இறைவன் மனிதனை படைத்ததை நிராகரிப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு தான் இது. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பது மட்டும் பரிணாம கோட்பாடு கிடையாது. பரிணாமத்தில் பல மாதிரிகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த டார்வினின் பரிணாம கோட்பாடு. மேலும் பல நாத்திக விஞ்ஞானிகள் கூட இந்த டார்வினின் பரிணாம கோட்பாட்டை நம்புவது கிடையாது. ஆகவே இதுதான் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் உண்மையான நிலைமை. இதை நாம் முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று நாம் அதிகமாக பார்த்து வருகிறோம், மக்கள் இறைவன் இல்லை என்பதற்கும் இறைவன் இருக்கிறான் என்பதற்கும் அறிவியலையே அளவுகோலாக பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் இந்த இரண்டு வழிமுறையுமே தவறாகும். அறிவியல் என்பது உணர்ச்சி சார்ந்து அனுபவம் சார்ந்து செயல்படக்கூடிய ஓர் அறிவாகும். அது அவதானிப்பு மற்றும் மாதிரிகளால் தீர்மானிக்கப்படும் ஓர் அறிவாகும். இப்படி இருக்கையில் இடம் காலம் என்று நமது அனைத்து பரிமாணங்களையும் தாண்டி பார்ப்பதற்கு அப்பாற்பட்ட இறைவனை இதன் மூலம் எப்படி நிராகரிக்க முடியும் அல்லது நிரூபிக்க முடியும்? லா துதரிகுல் அப்சார் வஹுவ யுதரிகுல் அப்சார் வஹுவ லதீஃபுல் கபீர். பார்வைகள் அவனை அடைய முடியாது, அவனோ பார்வைகள் அனைத்தையும் அறிந்து கொள்கின்றான். அவன் மிக நுட்பமானவன், மிக்க அறிந்தவன். உடல் ரீதியான மற்றும் இயற்கை உலகத்தை பற்றி கூர்ந்து கவனித்தும் பரிசோதனைகள் மூலமும் தெரிந்து கொள்ளும் செயலை கொண்டது அறிவியல். இதுதான் அறிவியலின் வரைவிலக்கணமே ஆகும். ஆகையால் எந்த ஒரு பரிசோதனையும் செய்து பார்க்க முடியாத இறைவனை இந்த அறிவியலால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முஸ்லிம்களிலும் இன்று சிலர் குர்ஆனில் இருக்கும் அறிவியல் அதிசயங்கள் என்று குர்ஆனில் இருக்கும் சில வசனங்களை வைத்து தாவா செய்கின்றனர். ஏன்? என்னுடைய சேனலின் 2வது பிரபலமான காணொளியே குர்ஆனில் இருக்கும் 10 அறிவியல் அதிசயங்கள் தான். ஆனால் அந்த காணொளி செய்யும் போது எனக்கு இந்த அறிவு இல்லை. ஏன் இப்படி தாவா செய்யக்கூடாது என்றால், இன்று குர்ஆனில் இருக்கும் வசனங்களை போன நூற்றாண்டின் அறிவியலோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் குர்ஆனின் பல வசனங்கள் அறிவியலுக்கு முரணாகவே இருக்கும். அப்படி இருக்கையில் அடுத்த நூற்றாண்டின் அறிவியல் குர்ஆனுக்கு முரணில்லாமல் இருக்கும் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ஏனென்றால் இதுதான் அறிவியலின் தன்மை. அது அசைக்க முடியாத உண்மை கிடையாது. காலத்திற்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் ஏற்றவாறு மாறக்கூடியது. அதனால் அதை வைத்து என்றும் மாறாத நிலையான அல்லாவின் வார்த்தைகளை எப்படி நாம் உண்மைப்படுத்த முடியும்? சரி, இப்போது முஸ்லிம்களில் சிலர் அல்லாஹ் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க நம்மை சொல்லவில்லையா என்று கேட்கலாம். ஆம், அல்லாஹ் அவனது படைப்புகளை குறித்து நம்மை சிந்தித்து பார்க்க சொல்கிறான். இன் ஃபி ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வஃதிலாஃபில் லைலி வன்னஹார் லாயாதில் லிஊலில் அல்பாப். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. يَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ رَبَّنَا مَا خَلَقْتَ هَذَا بَاطِلًا سُبْحَانَكَ فَقِنَا عَذَابَ النَّارِ. இத்தகையவர்கள் தங்கள் நின்ற நிலையிலும் இருப்பிலும் படுக்கையிலும் அல்லாஹ்வையே நினைத்து வானங்களையும் பூமியையும் அவன் படைத்திருப்பதை ஆராய்ச்சி செய்வார்கள். மேலும்
எங்கள் இறைவனே, நீ இவற்றை வீணாக படைக்கவில்லை. நீ மிக தூயவன். நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை அனைத்து மக்களுக்காகவும் தான் இறக்கி வைத்துள்ளான். அவர் ஒரு அறிவாளியாகவோ விஞ்ஞானியாகவோ இருக்க வேண்டிய அவசியமில்லை. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இப்படிப்பட்ட படைப்புகளை எல்லாம் பார்வையிட்டு அதை பற்றி சிந்தித்து இதை கண்டிப்பாக ஓர் இறைவன்தான் படைத்திருக்க வேண்டும் என்று நம்புவதற்கே இத்தகைய வசனங்களை அல்லாஹ் இறக்கி அருள்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் அவனது கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் விஷயங்களை குறித்து கூறுவது இவ்வாறு அவனது படைப்புகளை குறித்து வியந்து வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனே என்று நாம் உணர்வதற்கே ஆகும். மேலும் இன்று அறிவியல் அதிசயங்கள் என்று சிலர் கூறும் வசனங்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நபித்துவத்தை நிரூபிக்க பிரச்சாரம் செய்யவே இல்லை. ஆகவே நாம் இப்போது உள்ள அறிவியல் கண்டுபிடிப்புகளை குர்ஆனில் திணித்து குர்ஆனை மாற்று மதத்தவர்களுக்கு கூறாமல் அல்லாஹ் ஒருவனே வணங்க தகுதியுடையவன் என்பதற்கு குர்ஆன் கூறும் மாதங்களையும் கூற்றுகளையும் அவர்களுக்கு கூறுவோம். இதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தஅவா முறையும் ஆகும். ادعوا الى سبيل ربك بالحكمه والموعظه الحسنه وجادلهم بالتي هي احسن ان ربك هو اعلم بمن ضل عن سبيله وهو اعلم بالمهتدين. நபியே, உம் இறைவனின் பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீர் அழைப்பீராக. இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்க்கிப்பீராக. மெய்யாக உம் இறைவன் அவன் வழியை விட்டு தவறியவர்களையும் நேர் வழி பெற்றவர்களையும் நன்கு அறிவான்.